ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற மாஸ் மீடியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கம்யூனிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்த்தோம். நீட் ஃபார் கம்யூனிகேஷன், ஃபங்க்ஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் இது மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ மாஸ் மீடியாவை பற்றி பார்க்க போகிறோம். மாஸ் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதாவது டெலிவிஷன், ரேடியோ, பல பேருக்கு போய் ஒரு இன்ஃபர்மேஷன் சேருதுன்னா அதுதான் மாஸ் மீடியான்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மாஸ் மீடியா. அந்த மாஸ் மீடியாவோட ஃபங்க்ஷன், அதாவது மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்தால் இதுதான் நீங்கள் ஆன்சராக கொடுக்கணும். அதாவது வாட் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் மாஸ் மீடியா அப்படிங்கிறதான் கொஸ்டினு. ஸோ அதுக்கு என்னென்ன, அதுக்கு கீழே என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எழுதலாம். அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் மாஸ் மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ் மீடியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாகவும் பயன்படும், சில குறிப்பிட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம அடைகிறதுக்கும் ரொம்ப பயன்படும் மாஸ் மீடியா அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த மாஸ் மீடியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன விஷயத்தை கொடுக்குன்னு பார்த்திங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்ப்ரெட்டேஷன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும். ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தகவல் கொடுக்கும். இப்போ ரேடியோ, டெலிவிஷன்லாம் எடுத்துகிட்டோம்னா டெய்லிக்கும் டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு என்ன பண்ணால் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ ஒரு டிவி பார்க்குறதுனால அன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டர்ப்ரெட்டேஷன். இந்த இன்டர்ப்ரெட்டேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவார், இங்கே இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இது மாதிரி ஹேப்பன் ஆயிருக்கு ஒரு ஈவெண்ட்டு. ஸோ அதை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்டிவ் அப்படிம்பாங்க. மூணாவது இன்ஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா மாஸ் மீடியாவோட ஃபங்க்ஷனில் மூணாவது இன்ஸ்ட்ரக்டிவ். இந்த இன்ஸ்ட்ரக்டிவ்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம இன்ஸ்ட்ரக்டிவ்னா ஒரு என்ன சொல்லலாம், நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் கிட்டத்தட்ட இது இன்ஸ்ட்ரக்டிவ் நம்மளுக்கு கொடுக்குறதுனா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கல்வி சேனல் அப்படிங்கிற விஷயம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம டெலிவிஷனில். ஸோ அது மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம்னா நிறைய டீச், அந்த மீடியா என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு டீச் பண்ணுது நிறையா விஷயம். வெறும் இன்ஃபர்மேஷன் இன்டர்ப்ரெட்டேஷன் மட்டும் கொடுக்காம இன்ஸ்ட்ரக்டிவும் கொடுக்குது நிறையா. இப்போ நேஷனல் ஜியோகிராஃபி இது மாதிரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டீச்சிங் நம்மளுக்கு வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் நிறைய விஷயம். இப்படி தான் சிங்கம் புலி அப்படிலாம் இருக்குது, இப்படி தான் வாழுது அப்படிங்கிற விஷயம் நிறையா நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டீச் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்டிவ் மேனுசஸ் வயல்னா சர்வேலஸ் ஃபிட்னஸ் அப்படின் சொல்லுவாங்களே, அதாவது யாரும் இல்லாத இடத்துல கூட வாழ்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி மேனுசஸ் வைடு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும், டீச்சிங் ஒரு லெசன் நடத்தி அது மூலமா நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ அதுபோல் இதுதான் இன்ஸ்ட்ரக்டிவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பாண்டிங் அப்படிங்கிறாங்க இந்த மாஸ் மீடியாவில், ஃபங்க்ஷன் ஆஃப் மாஸ் மீடியாவில். இந்த பாண்டிங் அப்படின்னா பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒன்றிணைது மாஸ் மீடியா கூட நம்ம ஒன்று போகிறது. அதாவது பார்த்திங்கன்னா ஒன்றிணைவு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா கூடயே நம்ம கடப்போம் பார்த்திங்கன்னா. இப்போ சோஷியல் மீடியாவில் யாராவது ஒருத்தவங்க எழுதிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுதான் உண்மை அப்படின்னு நம்புவோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா கூட தான். ஸோ அதான் பாண்டிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டைவர்ஷன் ஃபங்க்ஷனுங்கிறாங்க இந்த மாஸ் மீடியாவில். டைவர்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை டைவெர்ட் பண்ணுறது தான். டைவெர்ட் பண்ணால் நம்மளோட கவனத்தை வேறு பக்கம் திரும்புறது தான் அந்த டைவர்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம எதுக்கு டைவர்ஷன் பண்ணணும்னா, இந்த டெலிவிஷன் மாஸ் மீடியாலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக டைவர்ஷன் பண்ணும். எப்போயாவது நம்ம எக்ஸாம் படிச்சுட்டு இருப்போம், ரொம்ப நேரம் டயர்டாகிடும். ஸோ போய் நம்ம ரிலாக்ஸாக என்ன பண்ணலாம், டிவி பார்க்கலாம், ரேடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவோம்ல. ஸோ இந்த டைவர்ஷன் ஆக்டிவிட்டி இந்த மாஸ் மீடியாவுக்கும் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இத்தனை விஷயம் தான் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் மாஸ் மீடியாவில் இருக்குது. மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் மாஸ் மீடியா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இது ஆன்சர் வரும். ஸோ ஒன்றுனா பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு ஒன்று. இந்த இன்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு டிவி, ரேடியோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எங்கேயோ மூளைக்கு மூளைக்கு ஒரு டிவி இருக்கும், ஒரு ரேடியோ இருக்கும். ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஆனால் அந்த ரேடியோ டெலிவிஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்குறதாக தான் இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை பற்றி இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரேடியோ டெலிவிஷன்லாம் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயத்தை அள்ளி அள்ளி கொடுக்கும், ப்ரொவைட் பண்ணும். அதுதான் இன்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன். ஆனால் இந்திய காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு டிவி, குக்கிராமத்தில் கூட ரேடியோ அப்படிங்கிற விஷயம், செல்ஃபோன் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அப்போ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற விஷயம் எங்கே பார்த்தாலும் கொட்டி கிடைக்குது, ஈஸியாக எல்லார் வீட்லேயும் போய் ரீச் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த மாஸ் மீடியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு கொடுக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்ப்ரெட்டேஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இன்டர்ப்ரெட்டேஷன் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மூலையில் ஏதோ ஒரு இப்போ இன்ஃபர்மேஷன் சொன்னால் அதுக்கு கிட்டத்தட்ட ரிலேட்டட் தான். இந்த இன்டர்ப்ரெட்டேஷன் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது ஒரு விஷயத்த. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஏதாவது ஹேப்பனிங்காக இருக்கும், ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கும், அந்த ஈவெண்ட்டை பற்றி நம்மளுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க இந்த மாஸ் மீடியாவில். ஸோ நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் தெளிவாகவும் நம்ம தெரிஞ்சுப்போம், ஓ இப்படி தான் இங்கே அரசியல் கட்சி நடக்குது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெளிவுபடுத்திப்போம். ஸோ இந்த மாஸ் மீடியா இல்லைனா நம்ம நிறைய விஷயம் என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் இப்போ ஒரு கிராமத்தில் நம்ம டவுன்லேயே வாழ்ந்துருப்போம், கிராமத்துக்கு போயிருக்க மாட்டோம், அவங்களோட கிராமத்தை நம்ம மாஸ் மீடியா
மூலமா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவிஷன் மூலமா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட பழக்க வழக்கம் அவங்களோட கல்ச்சரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் என்ன பண்ணணும்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் இந்த அரசியல் கட்சி இப்படி தான் ஃபிளாட் பண்ணுது இந்த அரசியல் கட்சி நல்லது செய்யுது அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதான் இன்டர்பிரேஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற விஷயத்த மாஸ் மீடியா நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறாங்க ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது இன்டர்பிரேஷன் இன்ஃபர்மேஷன்னா தகவலை நம்ம கொடுக்குது மாஸ் மீடியா அப்படிங்கிற விஷயம் அடுத்து இன்டர்பிரேஷன் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுது விளக்கி சொல்லுது என்ன நடக்குது என்ன போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க இன்ஸ்ட்ரக்டிவ்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்குறது தான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க இன்ஸ்ட்ரக்டிவ் ஃபங்க்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ டீச்சிங் அப்படிங்கிற விஷயம் சொன்னாலே நம்மளுக்கு ஏதோ ஒரு டீச்சர்ஸ் அப்படின்னு சொன்னாலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க நீ நாளைக்கு இதை செய்ய அது செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் உங்களுக்கு புரியதாக சொன்னேன் ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற விஷயம் கொடுக்குறாங்க மாஸ் மீடியா மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம் மாஸ் மீடியா மூலமா இந்த மாதிரி டெலிவிஷன் பார்க்க முடியும் ரேடியோ கேட்கும்போது நிறைய விஷயம் என்ன பண்ணலாம் அவங்க டீச் பண்ணுற விஷயமா கண்டென்ட் ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் நிறைய பேர் கொடுப்பாங்க நிறைய மீடியாவில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் கண்டென்ட் அப்படிங்கிற விஷயம் கொடுப்பாங்க ஸோ அந்த எஜுகேஷன் கண்டென்ட்டை நம்ம லேர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும் அதுதான் இன்ஸ்ட்ரக்டிவ் ஃபங்க்ஷன் இப்போ நேஷனல் ஜியோகிராஃபி சேனல் எடுத்துக்கலாம் டிஸ்கவரி சேனல் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா ஒரு சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தை நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்டிவ் தான் கொடுக்கும் ஒரு லேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு வித்தியாசம் கொடுக்கும் இதுதான் இன்ஸ்ட்ரக்டிவ் ஃபங்க்ஷன் ஏதோ நம்மளுக்கு சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் இதான் இன்ஸ்ட்ரக்டிவ் ஃபங்க்ஷன் மாஸ் மீடியாவில் ஸோ அடுத்தது பாண்டிங் ஃபங்க்ஷன் இந்த பாண்டிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்ம ஒன்றிணைந்து சொல்லலாம் மீடியா அவுட்லெட்ஸ் கேன் பிரிங் பீப்புள் க்ளோஸ் டுகெதர் அப்படிங்கிறது அதை பார்த்தீங்கன்னா இப்போ டெலிவிஷனில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பேச முடியாது ஒருத்தவங்க பேச முடியாது டெலிவிஷனில் ரேடியோலாம் அவங்க மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த மாஸ் மீடியாவில் இந்த சோஷியல் மீடியா இருக்குது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருப்போம் எப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸு கூட நீ பேசிகிட்டு இருப்பேன் நான் ஹாய் சொல்லுவோம் அவன் ஹாய் சொல்லுவான் வாட்ஸ்அப்பில் ஸோ அதுதான் பாண்டிங் ஃபங்க்ஷன் ஸோ இந்த சோஷியல் மீடியாங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சோஷியல் மீடியாவில் தான் இந்த பாண்டிங் ஃபங்க்ஷனுங்கிறாங்க ஸோ எல்லாருமே கிட்டத்தை வந்துடுவோம் ஸோ என்ன பண்ணாலும் ஈஸியாக தெரிஞ்சிடும் நம்ம ஒரு தப்பு இங்கே நடக்குதுன்னா அந்த தப்பு சீக்கிரமாக ஷேர் ஆகிடும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாண்டிங் ஃபங்க்ஷன் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் வந்துருவோம் அந்த சோஷியல் மீடியாவில் மாஸ் மீடியா அதுவும் ஒரு மாஸ் மீடியா இன்னொன்று அதில் யார் ஏதாவது ஒரு எழுதினாலும் அதுதான் உண்மை அப்படிங்கிற விஷயம் நம்ம நினச்சிப்போம் ஆராய்ச்சி செய்யாமல் ஸோ எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் ஒன்றிணைந்து தான் இருப்போம் பாண்டிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற விஷயம் அடுத்து டைவர்ஷன் ஃபங்க்ஷன் அதாவது டைவர்ஷன் ஃபங்க்ஷன் அப்படிம்பாங்க இந்த மாஸ் மீடியா மூலமா இந்த மாஸ் மீடியா மூலமா பார்த்தீங்கன்னா நிறைய டைவர்ஷன் நம்ம ஆக முடியும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கலாம் இதாக பண்ணலாம் அப்போ என்ன பண்ணால் எது ஹெல்ப்பாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ் மீடியா தான் ஸோ அப்போ நம்ம டிவி பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இன்டர்பிரேஷன் தெளிவாக கிடைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்கும் நிறைய பாண்டிங் ஃபங்க்ஷன் கிடைக்கும் மாஸ் மீடியா இப்போ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது நம்ம ரிலாக்ஸ் ஆகும் ஸோ இதுதான் டைவர்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது டைவர்ஷன் ஃபங்க்ஷன்னா இப்போ ஒரு டே டு டே லைஃப்பில் நம்ம ரொம்ப சின்சராக ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் அதுலேருந்து ரிலாக்ஸ் ஆகணும் அதுக்கு என்னடா வழின்னு பார்த்தா மாஸ் மீடியாவை டிவி பார்க்குறது ரேடியோ கேட்குறது இல்லைன்னா பார்த்திங்கன்னா மாஸ் மீடியாவுன்னு சொல்கிற இந்த சோஷியல் மீடியா ஃபேஸ்புக் இதெல்லாம் யூஸ் பண்ணுற போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கும் அதுதான் இந்த டைவர்ஷன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க மொத்தம் நாலு ஃபஸ்ட்டு ஒன்று இன்ஃபர்மேஷன் ஃபங்க்ஷன் ரெண்டாவது இன்டர்பிரேஷன் ஃபங்க்ஷன் மூணாவது இன்ஸ்ட்ரக்டிவ் ஃபங்க்ஷன் ஃபோர்த்து ஒன் பாண்டிங் ஃபங்க்ஷன் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா டைவர்ஷன் ஃபங்க்ஷன் சாரி மொத்தம் அஞ்சு டாபிக் இதுதான் வாட் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் மாஸ் மீடியா அப்படிங்கிறாங்க மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் மாஸ் மீடியா இந்த க்வெஸ்சன் கேட்டால் இதெல்லாம் நீங்கள் ரைட் பண்ணணும் நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன்